ஹலோ ஆல், இன்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஏஇ ரெசிடென்ட் விசா ஹோல்டர்ஸ் சஸ்பெண்டட் லிஸ்ட்டில் இருக்கிற கண்ட்ரீஸில் 6 மாதங்களுக்கு மேலே தங்கி இருந்தாங்க அப்படின்னா, வித் நியூ என்ட்ரி பெர்மிட் மூலியமாக அவங்க யூஏஇக்குள்ளே வர முடியும். வந்ததுக்கப்புறம் அவங்களோட விசா ஸ்டேட்டஸை அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமீரகத்துக்கு வர்றதுக்கு அமீரகம் அப்ரூவ்டு பண்ண வேக்சின்ஸ் மட்டும் போட்டிருந்தா தான் உள்ளே வர முடியும் அப்படின்ற சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்ரூவ்டு பண்ண வேக்சின் லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு வேக்சின் 2 டோஸேஜ் எடுத்திருந்தால் போதும், அவங்க வந்து யூஏஇ ரெசிடென்ட் விசா ஹோல்டர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க அமீரகத்துக்குள்ளே வரலாம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. இது எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா டிஸ்பிளேயில், இந்த 15 கண்ட்ரீஸ்க்கும் இந்த ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்தியாவும் உட்பட தான். அண்ட் ட்ராவல் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஐசிஏ வெப்சைட்டில் நீங்கள் வேக்சினேஷன் அப்ளிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கணும். அண்ட் உங்களோட வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். தென் உங்களோட டிபார்ச்சர் டைத்துக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும். பிசிஆர் டெஸ்ட் ரிசல்ட் வந்து நெகட்டிவ் வித் கியூஆர் கோடோடு இருக்கணும். ஸோ நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய 2 டாக்குமெண்ட்ஸ், வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் ப்ளஸ் பிசிஆர் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் வித் கியூஆர் கோட். ஃபைனலி நீங்கள் ஏர்போர்ட்டில் ஒரு ரேபிட் பிசிஆர் டெஸ்ட்டும் எடுக்கணும். தென் நீங்கள் லேண்ட் ஆனதுக்கப்புறம் 4வது நாள் ஒரு பிசிஆர் டெஸ்ட், அப்புறம் 8வது நாள் ஒரு பிசிஆர் டெஸ்ட் எடுக்கப்படும். மேலும் 16 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு இந்த ப்ரொசீஜர் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.